हेलो फ्रेंड्स वेलकम टू वेशना माय चैनल एंड இன்னும் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சுவையான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னும் சேனல்ல பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு फ्रेंड्स 12 காஞ்ச மிளகாய் 1/4 கிலோ வெள்ளை உளுந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகு 2 டேபிள்ஸ்பூன் கல்ல பருப்பு 3 டேபிள்ஸ்பூன் அரிசி 1 பூண்டு இப்போ pan அடுப்புல வச்சிரலாம் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி அந்த காஞ்ச மிளகாயை எடுத்து வறுத்து எடுத்துறலாம் இந்த மாதிரி லைட்டா கருக விட்டுறாம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளேட்ல மாத்திரலாம் அடுத்து நாம இப்ப உலந்து போட்டு வறுத்துக்கலாம் உலந்து நல்லா பிரவுன் கலரா வரணும் நீங்க எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல மிளகாய்க்கு மட்டும் லைட்டா சேத்தா போதும் நல்லா பிரவுன் கலரா வந்தா தான் நல்லா வாசனமாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இந்த பாருங்க நல்லா சவந்து வந்துச்சு இப்போ நம்ம வேற ப்ளேட்ல மாத்திரலாம் அடுத்து நம்ம மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டேனே வெடிக்கணும் மிளகு பொரிஞ்சி வந்தா வெடிக்கும் இந்த பாருங்க நல்லா வெடிச்சு வருது இப்போ நம்ம ஒரு ப்ளேட்ல மாத்திக்கலாம் அடுத்து நம்ம கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த பாருங்க எவ்வளவு அழகா அரிசி பொரிஞ்சு வருதுன்னு அரிசி பொரிஞ்சோனே அவ்வளவுதா இதல நம்ம எக்ஸ்ட்ரா எள்ளு சேர்த்துக்கலாம் அல்லது கொள்ளு சேர்த்துக்கலாம் weight குறைக்கணும் இருக்கறவங்க கொள்ளு சேர்த்துக்கலாம் weight அதிகப்படுத்தணும் இருக்கறவங்க எள்ளு சேர்த்துக்கலாம் இதல நீங்க எக்ஸ்ட்ரா கறுவாப்புள கூட நீங்க சேர்த்துக்கலாம் கறுவாப்புளைய நல்லா எண்ணெய் இல்லாம நல்லா கழுவிட்டு இதல போட்டு வறுத்து எடுத்துருங்க கறுவாப்புள போட்டாலும் டேஸ்டா இருக்கும் கறுவப்புளை நல்லா முறுமுறுன்னு ஆகணும் இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொரியணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் ஆற வச்சிரலாம் எல்லா பொருட்களையும் பாருங்க எவ்வளவு அழகா வறுத்து வச்சிருக்கோம்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சிரலாம் இட்லி பொடிக்கு வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிரலாம் ஈரமே இருக்க கூடாது சுத்தமா ஈரம் இருக்க கூடாது எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்கு நம்ம மாத்தியாச்சு உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க மிளகாயும் மிளகாயும் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கொரகொரன்னு அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொரகொரன்னு அரைச்சாச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பூண்டை உதிர்த்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே நம்ம பூண்டு சேர்த்தா அது அரையாது இந்த மாதிரி லாஸ்ட்ல சேர்த்தா அது அரைஞ்சிரும் நல்லா பூண்டு வாசமா இருக்கும் இப்போ நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கலாமா நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு நீங்களும் இப்போ நம்மளோட பொடி ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெர்ஷன் ஆஃப் மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்